ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்யூட்டர் கேட்ச் நோட்ஸில் சி ப்ரோக்ராமிங் பற்றி பார்த்துட்ருக்கோம். இதில் அகெயின் தியரியோட கண்டினியூஷன், அதாவது டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ். ஓகே, இது என்னென்னா, அதாவது ஒரு வேரியபிள்ஸ் எதுனாலும் அந்த ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிடணும். ஜஸ்ட் நம்ம சிம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கும் போதே உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து தியரி, அதாவது அதோடய டேட்டா டைப் என்ன, டேட்டா டைப்ஸும் பார்த்துருக்கோம். இன்ட், ஃப்ளோட், டபுள், இந்த மாதிரி டேட்டா டைப், வேரியபிள் ஒன், வேரியபிள் டூ. இது ஜஸ்ட் சின்டாக்ஸ் ஜென்ரல் ஃபார்ம். ஓகே, இந்த வேரியபிள்ஸ் வந்து ஒன்று ஒன்று காமா வச்சு செப்பரேட் பண்ணியிருப்போம். அண்ட் வித் செமிகோலன் இது வந்து கரெக்டாக கொடுக்கணும். தென் இதோட எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. காமா போட்டு இது நம்ம ரெண்டு சிம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கும் போது இப்போ உங்களுக்கு இது கிளியராக இருக்கும். ஜஸ்ட் தியரி, மெயின் ப்ரோக்ராமில் எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். டைப் ஃப்ளோட்டோடது எக்ஸ் காமா ஒய், இன்ட் கோடு. ஓகே, இந்த மாதிரி எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இதில் நியூ ஒன் பார்த்தீங்கன்னா, யூஸ் டிஃபைன் டைப் டிக்ளரேஷன். இதுதான் கொஞ்சம் நியூவாக இருக்கும். அது என்னென்னா, நம்ம இப்போ லார்ஜ் ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்க்கும் போது இந்த மாதிரி நம்ம சில வேரியபிள்ஸ் அந்த பர்டிகுலர் டேட்டா டைப் இப்படி கொடுத்துட்ருந்தோம், அதோட வேரியபிள் நேம்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் பெரிய பெரிய ப்ரோக்ராம் பார்க்கும் போது. இந்த மாதிரி டைப் யூஸ் டிஃபைன்ட் டேட்டா டைப் யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் பெரிய ப்ரோக்ராம்ஸில் நமக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது மார்க்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து எப்படி நம்ம நார்மலாக டிக்ளேர் பண்ணுவோம், இன்ட் மார்க்ஸ்ன்னு கொடுப்போமா. இப்போ வந்து நம்ம மார்க்ஸ்னு இந்த டைப் டெஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதோட சின்டாக்ஸ் வந்து டைப் டெஃப், டைப் ஐடென்டிஃபையர். ஓகே, டைப் டெஃப், இன்ட் யூனிட்ஸா. இப்போ இன்டீஜர், அதாவது யூனிட்ஸை நம்ம சிம்பிளாக டிஃபைன் பண்ணுறதுக்கு பதிலாக டைப் டெஃப்ல டிக்ளேர் பண்ணிட்டோம்னா, நீ எங்கே ஒன்றாலும் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்தா போதும். அதே மாதிரி மார்க்ஸ்க்கு அதே மாதிரி தான், இதோட டேட்டா டைப் ஃப்ளோட், ஃப்ளோட் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இங்கே மார்க்ஸ்ன்னு கொடுத்தா போதும். இப்போ 2-3 pages இந்த மாதிரிலாம் வர ப்ரோக்ராம்ஸில் முன்னாடி வந்து மார்க்ஸ் அப்படிங்கும் போது இது என்னென்னு நமக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ஈஸியிலி அண்டர்ஸ்டாண்டபிள். ஓகே, அதுக்காக தான் இந்த டைப் டிஃப் யூஸ் பண்ணுறோம். எனும் ஐடென்டிஃபையர், அதாவது எனும் ஐடென்டிஃபையருங்கிறது அனதர் எனுமரேட்டட் டேட்டா டைப். ஓகே, இந்த மாதிரி வேல்யூஸ் செப்பரேட் பை கமாஸ், என் வித் செமிகோலன், இப்படி கொடுக்கறது. இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். அதாவது எனும் டே அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன், அதாவது மண்டேலேருந்து அந்த சண்டே. ஓகே, எனும் டே வந்து வீக் ஸ்டார்டிங் அண்ட் வீக் எண்ட். ஓகே, அட்ரஸ் கொடுத்து கொடுத்துருக்கேன். வீக் ஸ்டார்ட் வந்து மண்டே, வீக் எண்டு வந்து ஃப்ரைடே. இப்போ வந்து வீக் ஸ்டார்ட் வந்து ஈக்குவல் ஈக்குவல் டு டியூஸ்டேவாக இருந்தால், வீக் எண்ட் வந்து சாட்டர்டேவாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் எக்ஸாம்பிளுக்காக எனும் ஐடென்டிஃபையர் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்ட்டு. எனுமரேட்டட் டேட்டா, அதாவது டைப் டெஃப் டிக்ளரேஷன்ஸ் வந்து ஒன்று, அப்புறம் எனுமரேட்டட் டேட்டா டைப் ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷன் ஆஃப் ஸ்டோரேஜ் கிளாஸ். ஸ்டோரேஜ் கிளாஸ் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அதாவது விசிபிலிட்டியை வந்து சொல்கிறது தான் வந்து ஸ்டோரேஜ் கிளாஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இதோட தியரி பார்த்துக்கலாம். அதாவது ஆட்டோ, ஆட்டோன்னா என்ன, அதாவது லோக்கல் வேரியபிள் known only to function which is declared. ஓகே, டிக்ளேர் பண்ணியிருப்போம் அந்த ப்ரோக்ராம், அந்த ஒரு ஃபங்க்ஷன், அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் அது வந்து ஆக்டிவாக இருக்கும். அதை வந்து ஆட்டோ. ஸ்டாட்டிக்னா வந்து லோக்கல் வேரியபிள்ஸ் விச் எக்ஸிஸ்ட் அண்ட் ரீடைன்ஸ் இட்ஸ் வேல்யூ ஈவன் ஆஃப்டர் கண்ட்ரோல் இஸ் டிரான்ஸ்ஃபர் டு காலிங் ஃபங்க்ஷன். ஓகே, ஸ்டாட்டிக்னா அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது, அதோட கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் காலிங் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறமும். ஓகே, எக்ஸ்டன்ங்கிறது வந்து குளோபல் வேரியபிள் நோன் டு ஆல் ஃபங்க்ஷன் இன் த ஃபைல். ஓகே, குளோபல் வேரியபிள் அப்படிங்கிறதெல்லாம் அது வந்து பின்னாடி வந்து கான்செப்ட் பார்க்கும் போது உங்களுக்கு கிளியராக இருக்கும். தென் ரெஜிஸ்டர்னா லோக்கல் வேரியபிள் விச் ஸ்டோர் இன் தி ரெஜிஸ்டர். ஓகே, இதில் பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியபிள் அப்படிங்கும் போது மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலே. ஓகே, நாங்கள் டிக்ளேர் பண்ணோம்னா குளோபல் வேரியபிள் இது வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் காமனானதாக இருக்கும். ஓகே, திரும்ப நம்ம ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ண தேவையில்லை, இங்கே காமனாக மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலே டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அதோட விசிபிலிட்டி வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் காமனாக இருக்கும். இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் இன்ட் ஐ கொடுத்துருக்கோம், ஃப்ளோட் பேலன்ஸ். ஓகே, இப்போது இந்த இன்ட் ஐ வேறு, இந்த இன்ட் ஐ வேறு, இந்த ஃபங்க்ஷன் வேறு, இந்த ஃபங்க்ஷன் வேறு. ஓகேவா, லோக்கல் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்கிறது ஐ பேலன்ஸ் சம், ஐ பேலன்ஸ் சம், இதெல்லாமே வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்கிறது எல்லாமே லோக்கல் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவோம்.
ஓகே, மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலே காமனாக டிக்ளேர் பண்ணிக்கிறதா குளோபல் வேரியபிள். இப்போ இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டோரேஜ் கிளாஸில் லோக்கல் வேரியபிள்னா என்ன, குளோபல் வேரியபிள்னா என்ன? ஓகே, நான் தியரி கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் அசைனிங் வேல்யூ டு வேரியபிள். அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் பற்றி இதில் பார்க்க போகிறோம். அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது வேரியபிள்ஸ் ஆர் கிரியேட்டட் ஃபார் யூஸ் இன் ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது இவர் ஜஸ்ட் ஒரு வேல்யூவை ஜஸ்ட் அந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம், அவ்வளோதான். இதான் வந்து அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட வேலை. இதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இதோட ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, அதாவது வேரியபிளையும் இக்கல் டு கான்ஸ்டன்ட், ஜஸ்ட் இந்த வேல்யூவை இனிஷியல் வேல்யூ ஜீரோன்னு கொடுத்தோம், அந்த வேல்யூவை வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். இதுதான் இதோட எக்ஸாம்பிள். ஓகே, இது வந்து அசைன்மெண்ட், சிம்பிள் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். இதில் ஷார்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னு இருக்குது. இந்த ஆப்ரேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஆப்ரேட்டர்ஸில் ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அப்புறம் மாடலோ இதெல்லாமே நிறைய ஆப்ரேட்டர்ஸ் நம்மளுக்கு வந்து தெரியும். இதெல்லாமே ஜென்ரலாக உள்ளது. இது வந்து ஷார்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸ்பிரஸ் சின்டாக்ஸ் தட் ஆல்ரெடி அவைலபிள், அதாவது ஆல்ரெடி இந்த மாதிரி நம்ம அவைலபிளான இருக்கிறத வந்து நம்ம வந்து நியூவாக இந்த மாதிரி மாற்றுறோம். அதாவது எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் பிளஸ் ஃபோர் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாற்றுறோம். மற்றபடி இதோட மீனிங் வந்து இதுதான், எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் பிளஸ் ஃபோருங்கிறத வந்து எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னு மாற்றுறோம். ஓகே, அடிஷன் ஸ்டேட்மெண்ட், சப்ராக்ஷன் ஸ்டேட்மெண்ட், மல்டிப்ளிகேஷன் ஸ்டேட்மெண்ட், டிவிஷன், ரிமைண்டர். ஓகே, ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்கத எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஃபோருங்கிறது வந்து எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு ஃபோர் இந்த மாதிரி கொடுக்குறோம். இதுதான் வந்து ஷார்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதான் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்படி ஆஸ் யூஷுவல் இன்டர்வெஷன் வந்து அசைன் பண்ணி வச்சு, அதாவது வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு லெவன் கொடுத்துருக்கோம். ஸோ ரெஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னா வந்து என்ன, ரெஸ் ஈக்குவல் டு ரெஸ் ப்ளஸ் ஃபோர். அப்போ ரெஸோட வேல்யூ லெவன், லெவன் அதாவது ரெஸ் ஈக்குவல் டு லெவன் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஃபோர்டீனா, அந்த வேல்யூ ஃபோர்டீன் வந்து லெவன் ப்ளஸ் ஃபோர் வந்து ஃபிஃப்டீன், ஃபிஃப்டீன் வந்து இந்த இதுக்கு அசைன் ஆகும். அதே மாதிரி லெவன் மைனஸ் ஃபோர்னா செவன், அது வந்து இங்கே அசைன் ஆகும். அதாவது பிரிண்ட் அப்பில் பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா, லெவன் இன்டு ஃபோர் ரெஸ் ஈக்குவல் டு ரெஸ் இன்டு ஃபோர் அப்படின்னு ஆகும் இந்த மீனிங். ஓகே, அந்த ஷார்ட் அண்ட் அசைன்மெண்ட் இது உங்களுக்கு என்னென்னு இப்போ கிளியராக புரியும். ரெஸ் ஈக்குவல் டு ரெஸ் இன்டு ஃபோர் இதான் இதோட மீனிங், ஆக்சுவலான மீனிங். ஓகே, இது வந்து இப்போ நமக்கு கிளியராக இருக்கும். ஸோ லெவன் இன்டூ ஃபோர் வந்து ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். தென் டிவிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதாவது டூ இதோட ரிசல்ட். அப்புறம் மாடுலோ டிவிஷன், இந்த மாதிரி பர்சன்டேஜ் போடுறத பார்த்தோம்னா வந்து வந்து மாடுலோ ஆப்ரேஷன் அர்த்தம். ஓகேவா, மாடுலோ ஆப்ரேஷன்னா அதோட ரிமைண்டர் லெவன் டிவைட் பை ஃபோர், அதாவது அதோட ரிமைண்டர் என்னென்னு நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஓகே, இந்த ப்ரோக்ராம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஷார்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். நோட்ஸ் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். எதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.